உலகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சினிமா ரசிகர்களை வரியர்களை பைத்தியங்களை போஸ்டருக்கு பாலுத்து போக்கத்தவர்களை உங்கள் அனைவருக்கும் அஜா சிங்கத்தின் வாழ்த்துக்கள் ஆக இன்றைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் கன்னட காட்டான் யாஸ் ஹீரோவாக நடித்து முரட்டியிருக்கும் பாபே பக்ரி சஜ்ஜை தத் வில்லனாக நடித்து இருக்கும் பிரசாந்த் டீல் இயக்கத்தில் வழிவந்திருக்கும் கேஜிஎஃப் சேப்டர் டூ ஆக இந்த படத்தை பற்றி இதனுடைய ரிவ்யூ போகிறக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும் ஆக காலாவதியான கன்னட சினிமாவை ஒரு ஒத்த படம் தூக்கி நிறுத்தியிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துங்க காலாவதியான கன்னட சினிமாவை இந்த ஒரு படங்க கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படம் இன்றைக்கி கன்னடத்தில் மட்டும் இல்லை தென்னிந்தியாவை மட்டும் இல்லை மொத்த இந்தியாவே ஆட்டி படைச்சிருக்குதுங்க கலப்பி இருக்குது பல நடிகர்களுக்கு கேஜிஎஃபோட இதை பார்த்துட்டு நார்த் இண்டியா வடக்கடுக நார்மலாகவே நம்மளை மதிக்க மாட்டாடுங்க ஆனால் வடக்கடுகளையே டர்ராக்கின ஒரு படம்னா கேஜிஎஃப் டூ தான் அவன் அவரோட படத்தை ரிலீஸாக அதை அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஓடிப்பிட்டாடுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து பேட் இண்டியாவே ஆட்டி படைச்ச ஒரு படம்னா அது இந்த கேஜிஎஃப் கன்னட சினிமாவும் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற ஒரு படங்கள் அதை நம்ம முதல்ல மறக்கவே கூடாது ஆக நம்ம தமிழ் படம் பார்த்துருக்கோம் ஆங்கில படம் பார்த்துருக்கோம் தெலுங்கு படம் பார்த்துருக்கோம் மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடம் எடுத்த மலையாள படங்களையும் நாம் பார்த்துருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் கன்னட படத்தை என்றைக்காவது நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப குறைவு பெர்சன்டேஜ் அப்படிப்பட்ட ஒரு கன்னட படத்தை இன்றைக்கி உலகறிய செஞ்சுருக்கிறா இந்த டைரக்டருக்கு பாராட்டுகள் ஏன் சொல்கிறேன்னா இந்த கதை அப்படி இந்த கேஜிஎஃப் முதல் முதல்ல வந்து இப்படி ஒரு கதையை எழுதுணும் இந்த கதை களம் இது இதுதான் கேரக்டர் இப்போ ஸ்கெட்சு போட்டோம் இதுதான் கதை கதைக்களம் அப்படின்னு ஒரு யோசித்தார் பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க நிற்கிறார் டைரக்டர் இது தாங்க ஒரு டைரக்டரோட வேலை ஒரு படம் இன்றைக்கி கேஜிஎஃப் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாஸ் இல்லைங்க இந்த படத்தை செதுக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீலு இந்த கதை இந்த கதை தாங்க ஹீரோ இந்த கதையில் அவர் ஹீரோவாக வர்றார் ஆக எங்கே ஒரு இடத்துல கதை நன்றாக இருக்கிறதோ அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கு இந்த படம் ஒரு பாபரும் எடுத்துக்காட்டு இன்றைக்கு அதாவது நான் ஜென்ரலாக சொல்லிடுறேங்க அதாவது சினிமா ஆரம்பித்த காலத்தில் சினிமா தயாரிப்பாளர்களுடைய கைகளில் இருந்தது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல கதைகள் வெளிவந்தது நிறைய நிறைய நல்ல இயக்குநர்கள் வெளிவந்தாக்காக சினிமா நல்லா இருந்துச்சு லேட் எயிட்டிஸ் நைட்டீஸில் பார்த்திங்கன்னா சினிமா இயக்குநர்களுடைய கைகளில் இருந்துச்சு திறமையான நிறைய புது புது நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் வெளிவந்தாங்க நல்ல நல்ல கதைகள் வந்தது சினிமா நல்லா இருந்தது ஆனால் இன்றைக்கு சினிமா யார் கையில் இருக்குதுன்னா நடிகர்கள் கையில் இருக்குது அதனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது இன்றைக்கு அதாவது என்னென்னா முதல்ல ஒரு கதை வேண்டும் அந்த கதைக்கு ஒரு நாயகன் வேண்டும் அவனைத்தான் கதாநாயகன் என்று அழைக்க வேண்டும் இன்றைக்கு என்னாகுது கதையை ரெடி பண்ணிவிட்டு நாயகன் யாரும் தேடுறதில்ல ஒரு நாயகனுக்காக கதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் சினிமா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நிறைய பிரச்சனைகள் இங்கே தான் வருது நடிகர்களுக்காக கதை செய்யாமல் என்ன பண்ணது ஏகப்பட்ட பில்டப்பை கொடுக்க வேண்டியது அது பார்த்தா பா மனு ஒக்கையாக இருக்கும் அப்புறம் ரசிகர்களே வந்து கல்லெடுத்து அடிக்க வேண்டியது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படத்துலேயும் பில்டப் இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லலை கேஜிஎஃப்ல பில்டப் இல்லையா ஓகே ஒரு சாதாரண மனுஷு இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது கேஜிஎஃப்லி பில்டப் இருக்குது ஆனால் அந்த பில்டப் நம்ம ஒரு இடத்துல கூட வந்து நமக்கு வந்து இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது என்ன இது லாஜிக்கல் நம்ம டோடல டோடலை ஏண்டா கதையும் அந்த கேரக்டர் இண்டப் தான் செதுக்கியிருக்காங்க பாருங்க அதுதான் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு இதையும் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கி பாய்கிற அந்த கேரக்டர் சுற்றி அத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கேரக்டர் மேலே தூக்குற மாதிரி இருக்கும் புல்டப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும் படம் சரியான பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டுங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து என்னென்னா அது ஒரு படம் அப்படின்னு தோடவே தோடாது அதாவது இந்த மியூசிக் டைரக்டர் எங்கே இருந்தாங்க இந்த மியூசிக் டைரக்டர் இவ்வளோ நாள் ஆக என்டா ஒரு அதிரடி மியூசிக்கு என்ன பிஜிஎப்பு இந்த மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஃபுல்லரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சி பாப்கார்ட் மாதிரி கடிச்சு திணலாம் போல் தோணும் அந்தளவுக்கு இருக்குது வெறித்தனமாக இந்த பிஜிஎம் இதெல்லாம் கேட்டால் தொண்ணூறு வயசு தாத்தாக்கு நரம்புலாம் புடச்சி எந்திரிச்சு நிற்கும் மசுரெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்குது சலம் ராக்கி பாய் ஆக நமக்கு வெறிவிருது படம் முடிச்சுட்டு வரும்போது எல்லாம் வெறித்தனமாக இருக்குது அது பீஸ்ட் போர்டில் வராங்க அகற்றி இதுக்கு தான் பீஸ்ட்னு வச்சுருக்கணும் போல் இருக்குது படம் டைட்டில் கச்சிதமாக புரிஞ்சிருக்கும் படம் முடிச்சுட்டு வெளியே வரையோட பைக்கில் நீட்டி படம் எப்படினு கேட்டால் வெறி விருது அப்படியே வாயோட குத்தலாம் போல் இருக்குது ஆக இந்த படம் ரிலீஸ் பார்க்க புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்லாம் டெஃபினெட்டாக அஜாஸுங்க நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கேன் அவன் பையனுக்கு பையன் போகிறதா ராக்கி பாய்னு வச்சுருவாங்க பேர் அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த கேரக்டர் நம்ம மனசில் புல் புல்டப் கொடுத்து அப்படியே ஒட்டிக்கிச்சு ஆக தரமான ஒரு படம் எல்லா கேரக்டருமே சரி சஞ்சய் தத்தா இருக்கட்டும் யாஷா இருக்கட்டும் ரவீனா டாட்டனாக இருக்கட்டும் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கட்டும் அம்மா கேரக்டர் ஒய்ஃப் கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு பக்காவாக இருக்குதுங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இது சரியில்லை அப்படிங்கிறப்ப சொல்லவே முடியாது பட உண்மையாலுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கிறது ஆனால் கதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதும் அவசியம் இல்லை ஏன்னா கே இது கேஜிஎஃப் ஒன்றை ஏகப்படுத்துகிறோம் டிவிலையே போட்டு விட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஆக நான் என்ன சொல்கிறேன்னா கேஜிஎஃப் டூவை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் ஒன்னில் படி இந்த தங்க சுரகத்தை இனிமேல் தான் கையில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஹீரோக்கும் இல்லை 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 பரம்பரை பரம்பரையாக நாங்கள் தான் வச்சுருந்தோம் நாங்கள் தான் அதை புடிக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த அல்வா மட்டைடுகளுக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கிறது கொள்ளை அடிக்கணும்னா அது நாங்கள் தான் அடிக்கணும் ஆக இது கவர்மெண்ட்டுக்கு தான் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட் ஒரு பக்கம் எடுத்துக்கிறது இந்த மூணு பேர் சேர்ந்து போராடுறாங்க பார்த்தீங்களா இதுதான் கதை கடைசியில் இது யார்கிட்ட இருக்குது என்ன ஆகுது அப்படிங்கிறதா கொண்டு வந்துருப்பாங்க இந்த கதை இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக பார்க்கணும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் படம் அருமையாக இருக்கிறது ஆக இன்றைக்கி ரசிகர்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா கதை நல்லா இருந்துச்சுன்னா அது என்ன படமாக இருந்தாலும் சரி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கதை நல்லா இல்லையா காரி துப்பி பிடுவாடுங்க அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டோம்னா இப்போ தமிழ்நாட்டையே நீங்கள் எடுத்துக்கிறேன் எல்லாம் நமக்கு மற்ற மொழிகளை பற்றியெல்லாம் தெரியாது இல்லையா நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம ஊருன்னு கதை தானே நம்ம வீட்டில் நடக்கிறங்கிறது தான் நமக்கு தெரியும் அதுவே அரங்குறோம் தான் ஆக என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்க இன்றைக்கெல்லாம் வந்து கதை நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் சாடி எடுத்து ஊற்றி போடுவாடுங்க அதுக்கு உதாரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த அண்ணாத்தே அப்புறம் நம்ம அவர் பேர் ஏக்கர் நடித்த வலிபை இப்போ கடைசியாக தளபதி நடித்த பீஸ்ட்டு பூடுமே பெரிய மாசிகர்கள் நடித்தது தான் ஆனால் ரெண்டு நாள் தாங்க ரசிகர்கள் வந்து பார்த்தாங்க காம ஆடியன்ஸ் வந்து காரித்து ஓடி விட்டாடுங்க ஆக நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நடிகர்கள்லாம் அவங்க ரசிகர்களுக்கு கதை எடுத்திங்கன்னா ரெண்டு நாள் தான் ஓடும் காமன் ஆடியன்ஸ் மூடாவது நாள் தேட்டருக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு தான் தலையில் துண்டை போட்டுக்க வேண்டியதான் ப்ரொடியூசர் ஷூ எடுத்துட்டு டைரக்டர் துரத்தி துரத்தி அடிப்பான் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆக பீஸ்ட் மன்னிக்கணும் கேஜிஎஃப் டூ எங்கே இதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா பெரியவருக்கு மாசில் ஒன்று கிடையாதுங்க பப்ளிக்கு காபட் ஆடியன்ஸ் வந்து படத்தை தலையில் வச்சு கொண்டாடுறான் இன்றைக்கி ரசிகரத்தை எந்த மொழியாலும் இருக்கட்டுங்க படம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக பார்ப்பான் ஏன்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு திரைப்படத்தை போய் பார்க்கணும்னா ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தை போய் பார்க்கணும்னா யார்கிட்ட கேட்டு இன்றைக்கி பாருங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க படத்தை படம் நல்லாலும் வந்து அவனுக்கு திட்டுற உரிமை இல்லையா இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க விமர்சனம் பண்ணுவதுக்கும் படத்தை குறை கூறுவதற்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மூளையற்ற முட்டா பசங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவது வரைக்கும் தான் அங்கே படம் உங்களுது என்றைக்கு நான் காசு கொடுத்து போய் படத்தை போய் பார்த்தனா அந்த படம் எடுது நான் சொல்கிற அர்த்தம் படம் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சு காசு செலவு பண்ணி ஏன்னா நான் வந்துட்டு சும்மா ஒன்று பார்க்கல படத்தை நான் படம் கட்டி படத்தை பார்க்குறேன் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கும் அந்த படத்தின் குறைகளை சொல்வதற்கோ எனக்கு உரிமை உள்ளது அது பத்து ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்தாலும் உரிமை உள்ளது நூற்றி ரூபா கொடுத்து பார்த்தாலும் ஓகே ஐயாயிரரூவா கொடுத்து பார்த்தாலும் ஓகே கிறுக்க போயிடுங்க ஒரு நாலு நாள் கழிச்சு போனோம்னா ஃப்ரீயாக இருக்குது தியேட்டரெலாம் இதுக்கு எதுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க தெரியல சரி அது வேறு விஷயம் அது எதுக்கு நம்ம போயிட்டோம் ஆக திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா மொழி இன்றைக்கி ஆலோவர் எல்லா இடத்துலையும் வந்து இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாருங்கிற ரசிகர்கள் படம் நல்லா இருந்துச்சுன்னா யார் நடிச்சது எவன் நடித்தது அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க கண்டிப்பாக அந்த படத்தை போய் எல்லோரும் கொண்டாடுவாங்க அப்போ நீங்கள் கேஜிஎஃப் போய் பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நிச்சயமாக தியேட்டரில் போய் பார்க்கணும் மிக சிறந்த ஒரு படம் ஆக